நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட் find4u.in. இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா அந்த சைட்டுக்கு உங்களுக்கு போயிடும். இது வந்து உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த சைட்ல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா இவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வித் இன் 48 ஹவர்ஸ் குள்ள உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்க். நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்டா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது 24/3/2020 இந்த 3 மணி நேரம் இதை எழுதி பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை. இந்த 3 மணி நேரம் தான் நமக்கு சோடேச கலை நேரம். சோடேச கலை அப்படின்னு என்னங்கறத ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கற. ஒன்னு ஆன்மீக ரீதியாக. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது முப்பெரும் தேவர்களுடைய பார்வை நம்ம பூமியில ஒரு 5 நொடிகள் படும். இந்த 5 நொடிகள் நம்மளுடைய மனதுல எந்த ஒரு விஷயத்த நம்ம முழுமையான எண்ணத்தோடு இருக்கிறோமோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பூமியில அதிகப்படியான காந்த அலைகள் இருக்கும். இந்த மின்காந்த அலைகள் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்டது. நம்மளோட மனதுல ஒரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கும் போது அது பிரபஞ்சத்தோட ரொம்ப வேகமா கலந்து அந்த விஷயம் உடனடியாக நமக்கு நடக்கும். சோ இத அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. மற்றும் இது எங்களுக்கு அனுபவத்துல வெற்றி கண்ட முறை. மற்றும் இந்த முறையை நமக்கு மிஸ்டிக் செல்வம் ஐயா கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை பயன்படுத்தி பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்துக்கலாம். பிகாஸ் இது மொத்தமா 3 மணி நேரத்துல நம்ம வந்து ஒரே மனநிலையோடு இருக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். 3 மணி நேரம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கடினமான செயலாவே இருக்கும். அதன் காரணமாக இந்த 3 மணி நேரத்தை நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். இந்த 3 விதத்தை நீங்க ஒரே ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிறப்ப ஓரளவுக்கு மன ஒருமை இருக்கும். கூடவே நீங்களும் மன ஒருநிலையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். இந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்ததாக பொறுமையா எழுதிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் வேணும், ஒரு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணா, என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு பொறுமையா ஃபீல் பண்ணி மெதுவா எழுதிட்டே இருங்க. எவ்வளவு வேணாலும் எழுதலாம், மனம் பொறுமையா எழுதுங்க. உங்களுக்கு எப்ப கை வலிக்க ஆரம்பிச்சு மனம் கொஞ்சம் டைவர்ட் ஆகும்னு தோணுதோ அந்த நேரத்துல எழுத முடிச்சுட்டு அதை திரும்ப படிக்க ஆரம்பிங்க. பொறுமையா உணர்வு பூர்வமாக மெதுவா பொறுமையா படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. அடுத்தது என்ன பண்ணா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதி முடித்தோன்னு அடுத்து படிப்பீங்க. அடுத்தது கண்களை மூடிக்கொண்டு இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம் போல நீங்க வந்து தியானம் பண்ணிட்டு இந்த வேர்டை சொல்லிட்டு என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு தியானத்துல சொல்ற மாதிரி சொல்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க எப்படி நடப்பீங்களோ அதே மாதிரி அந்த ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்தையுமே தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. எழுதுறது, அடுத்தது எழுந்ததை மனதுக்குள்ளே உணர்வு பூர்வமாக படிக்கிறது, அதன் பிறகு தியான முறையில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதை விஷுவல் பண்ணிட்டு இருக்குது. இந்த 3 விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்துக்காக. யார் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் கிடைக்காது அப்படின்னு நான் முழுமையாக நம்புறேன்னா நான் பண்ணக்கூடாது. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் பண்ணக்கூடாது. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு, எனக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இந்த நேரம் நம்ம பார்த்துடலாம். 24/3/2020 மதியம் 2 மணியில இருந்து 4:33 மணி வரைக்கும் உங்களுக்கான நேரமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை அனைவருமே பயன்படுத்திக்கோங்க. யாரும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.